வணக்கம் வெல்கம் டு பாலோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட பாலோஸ் கிச்சன்ல நம்ம பண்ண போறது கச்சோரி இந்த டைம்ல வெளியில எல்லாம் போய் பசங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியல இல்ல நல்ல பீட்சா கச்சோரி எல்லாமே வீட்ல பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பசங்க சொல்லிருக்கிறது கச்சோரி இன்னைக்கு அதை ட்ரை பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து இங்க 1 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன் ரவா 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் salt 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ghee 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் வாட்டர் நம்ம பிசையறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டோவை ரெடி பண்ணிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊறறதுக்கு மூடி வச்சிருந்தோம் இப்போ இதல ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நம்ம எடுத்து வச்ச இந்த மைதாவை ஆட் பண்றோம் நெக்ஸ்ட் இதலயே நம்ம எடுத்து வச்ச salt ஆட் பண்றோம் நெக்ஸ்ட் ரவா எடுத்து வச்சத ஆட் பண்றோம் இதலயே நம்ம எடுத்து வச்ச ghee ஆட் பண்றோம் இத இப்போ நல்லா mix பண்ணிட்டு அப்புறமா தண்ணிய ஊத்தி பிசைஞ்ச வைக்கிறோம் இப்போ இந்த மாவுல எல்லாத்தையும் சேர்த்தோம்ல ghee அப்புறம் ரவா salt எல்லாத்தையும் சேர்த்தோம்ல அதுக்கு அப்புறம் புடிச்சு பார்த்தா இது மாதிரி வரணும் இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணிய ஆட் பண்ணி பிசையணும் இப்போ நம்ம டோ வந்து ரொம்ப டைட்டாவும் இருக்க வேணாம் ரொம்ப லூஸாவும் இருக்க வேண்டாம் இது வந்து இது மாதிரி இந்த மாதிரி இருந்தா போதும் இது மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கோங்க பிசைஞ்சு வெச்சிட்டு இத நான் இப்போ க்ளோஸ் பண்ணி இதல கொஞ்சோண்டு ghee-ய மேல அப்ளை பண்ணி இது காயாம இருக்கிறதுக்காக அந்த கொஞ்சோண்டு ghee-ய அப்ளை பண்ணி மூடி 20 நிமிஷம் விட்டுறேன் நம்ம அதுக்குள்ள போயிடு இதுக்குள்ளக்குள்ள வைக்க வேண்டிய அந்த ஸ்டஃப்பிங்க பண்ணி எடுத்துறலாம் இப்போ நம்மளோட அந்த மாவு ஊறிட்டு இருக்கிற டைம்க்குள்ள நம்ம என்ன பண்ணனும் உள்ளுக்குள்ள வைக்க போற ஆனியன் ஸ்டஃப்பிங் பண்ணிடுறோம் சப்போஸ் நீங்க ஆனியன் போட வேண்டாம் இன்னைக்கு ஆலூ கச்சோரி வேணும்னு நினைச்சா இதுக்கு பதிலா ரெண்டு ஆலூவை உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஆனியன் ஸ்டஃப்பிங் தான் பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஜீரா சோம்பு தனியா கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் இங்கே கரம் மசாலா ஆம்சூர் பவுடர் ஹிங் பெருங்காய பவுடர் அப்புறம் கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்புறம் கொஞ்சம் salt அப்புறம் இது கொஞ்சம் இது கரெக்டாக எல்லாமே mix ஆகிக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் எப்பயுமே இந்த கச்சோரி கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் சாராகவும் தானே இருக்கும் அதுக்காக கொஞ்சம் salt சாரி sugar எடுத்து வச்சிருக்கேன் இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அதில் ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா ஆயில் இல்லாத கச்சோரி ரெடி ஆயிடும் இப்போ நான் இன்னைக்கு ஆயில்ல தான் போட்டு எடுக்க போறேன் நீங்க மைக்ரோவேவ் ஓவன்லயும் பண்ணலாம் சோ இப்போ நம்ம போயிட்டு இந்த ஸ்டஃபிங்க பண்ண போறோம் இந்த ஸ்டஃபிங்க பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சர்வ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு புளி சட்னி அப்புறமா ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஆயில் ஊத்துறோம் நான் அந்த ghee கிளாஸ் பவுல்லே தான் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அந்த ghee வேஸ்டா போகக்கூடாதுங்கிறதுக்காக அது வேற ஒன்றும் இல்லை ஸோ அந்த ghee-யும் ஆயிலும் போட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதுல நான் அந்த சோம்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த ஜீரா தனியா அதை போட்டுடுறேன் இது கொஞ்சம் வதங்கின உடனே நெக்ஸ்ட் இந்த பொடி எல்லாம் போட்டோம்னா இப்போ இந்த நல்லா வதங்கிருக்கு இப்போ இந்த டைம்ல இந்த ஆனியனை சேர்த்துறேன் இதிலேயே நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்து அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் இல்லைன்னா கருகிடும் இதுலயே அந்த சுகர் பேசன் கல்லமாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்ப நம்மளோட ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி நம்மளோட மாவும் இத்த நேரம் அங்க ஊறி இருக்கும் 20 மினிட்ஸ்ல சோ இப்ப நாம அந்த மாவுக்குள்ளார இந்த ஸ்டஃபிங்கை வச்சு பொரிச்சு எடுக்க போறோம்
இப்போ நம்ம வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு மாவு நல்லா ஊறி இருக்கு சோ இந்த டைம்ல நம்ம இந்த மாவுல நம்ம பண்ணி வச்ச அந்த மசாலாஸ் ஸ்டஃப் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இதல எவ்ளோ வரும் கச்சோரின்னு பார்த்தறலாம் 1 2 3 ஒரு 4 கச்சோரி வருது சோ இந்த 4க்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டஃப்பிங்கையும் நம்ம பிரிச்சு வச்சிட்டோம்னா சரியா இருக்கும் இப்போ இத நம்ம குழக்கட்டைக்குலாம் பண்ணிப்போம்ல அத மாதிரி இத மாதிரி பண்ணிப்போம் ரொம்ப தின்னா பண்ண வேண்டாம் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் கச்சோரி அப்படி தானே இருக்கும் சோ அப்படியே பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதுல நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃப்பிங்க வெச்சிடறோம் இப்போ இத மூடிடறோம் குழக்கட்ட மாதிரியே தான் சோ இத இப்படி மூடிடறோம் மூடிட்டு இந்த எக்ஸஸ் ஆ இருக்கிற மாவை இப்படி எடுத்துடறோம் எடுத்துட்டு மறுபடியும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டஃப்பிங் தெரியாம இந்த எக்ஸஸ் மாவை வச்சே அத மூடிடறோம் ஆச்சு இதே மாதிரி இந்த எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வெச்சிரோம் இப்போ நம்ம அந்த ஸ்டஃப்பிங் ஐ வந்து உள்ளுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணினா நம்மளோட கச்சோரி ரெடியா இருக்கு பொரிக்கிறதுக்கு சோ இப்போ நாம இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரொம்ப பெருசுல வச்சு பொரிச்சிர கூடாது வேகாது சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத பொரிச்சிடறோம் நாம இது வெந்திருக்கிற இந்த டைம்க்குள்ள இப்போ இந்த புளி சட்னியை ரெடி பண்ணிரலாம் சர்வ் பண்ணும்போது அதல ஊத்தி சர்வ் பண்றதுக்காக புளி சட்னி ரெடி பண்ணலாம் அதுக்கு புளி கொஞ்சோண்டு புளி அப்புறம் அதல ஒரு 5 டேட்ஸ் பேரிச்சம்பழம் அப்புறம் கொஞ்சம் உப்பு வரப்புக்காக காஷ்மீரி ரெட் chili ஒரு 4 போட்டுருக்கேன் இப்போ இதல வந்து தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிரலாம் இப்போ நம்ம இந்த புளி சட்னிக்காக போட்டிருந்ததெல்லாம் அளவு குறஞ்சு வந்திருக்கு இப்போ இத கொஞ்சம் சூடு ஆறின உடனே மிக்ஸில அரைச்சு வந்துட்டா புளி சட்னி ரெடி இப்போ நம்மளோட கச்சோரி ரெடி ஆயிடுது அப்புறம் ஹோம்மேட் அவல் மிக்சர் ரெடியா இருக்கு இதுக்கு பதிலா நீங்க வந்து ஓமப்பொடி போட்டுக்கலாம் அப்படி இல்லனா பூந்தி போட்டுக்கலாம் அது மாதிரி எந்த ஒரு சேவரிஸ் வீட்ல பண்ணியிருக்கோமோ இல்ல வெளியில வாங்கினதே எதுவா இருந்தாலும் அத மேல போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஆனியன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம பண்ணினா அந்த புளி சட்னி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத சர்வ் பண்ணலாமா எடுத்து இப்படி உடைச்சு இது உள்ளுக்குள்ளார கொஞ்சம் புளி சட்னி வச்சு அது மேல கொஞ்சம் அழகா ஆனியன் வச்சு அது மேல கொஞ்சம் இந்த ஹோம்மேட் மிக்சர் வச்சு இது மேல நம்ம கொஞ்சம் தயிரையும் வெச்சிட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துற வேண்டியதா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம பாலோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க பாரம்பரியம் பழகுவோம் Thank you so much. Bye bye.